வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன பண்ணலாம்னா, ஆடி பிறந்துருச்சுங்க. ஆடி பிறந்தாலே ஒரே ஸ்வீட்டும் வந்து பாயசமும் நிறைய அம்மனுக்கு வேணுங்கிற கூழ் ஊற்றுவாங்க. இப்படி பலவிதமான டிஷ்ஷு அதிர்சல்ல இந்த எல்லாத்தையும் பண்ணி படையல் பண்ணி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. பூஜை புனஸ்காரம் ரொம்ப வீட்டில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோலங்கள் வந்து தெரு ஃபுல்லாக அடைச்சி கோலம் போடுவாங்க. மெயினாக புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளையை பிரித்து பொண்ணை கூட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் அவர் வந்து பொட்டாட்டியை பார்க்கணுன்னு எப்போவான்னு வருவார். அப்போது திருநெல்வேலி சைட்லலாம் என்ன ஒரு டிஷ் பண்ணுவாங்க, அந்த டிஷ்ஷுக்கு பேர் மாப்பிள்ளை சொதி, அதாவது திருநெல்வேலி சொதின்னு பேர். அதுக்கு வெறும் காய், பருப்பு, பச்சை பாசி பயிர், உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணி அது மாப்பிள்ளை சொதின்னு பண்ணுவாருங்க. அது வந்து ஆப்பம், இடியாப்பம் அல்லது தோசை, கல் தோசை இதுக்கெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. மெயினாக வந்து இட்லிக்கு கூட இதை கொடுப்பாங்க. அது வந்து தேங்காய் நெல்லை போட்டு அழகாக பண்ணுவாங்க. மாப்பிள்ளை சொதி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள். முருங்கா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் டோட்டலாக, புரியுதுங்களா? அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு நல்ல துண்டு, இவ்வளோ பெரிய துண்டு வந்து இஞ்சியும் பச்சை மிளகாமும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கால் டம்ளருங்க, கால் டம்ளர் வந்து பாசி பயிரை நல்ல ஓப்பன், அதாவது குக்கரில் வச்சு வேக வைக்காதீங்க. குக்கர் இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் வேக வச்சு திக்கனிங் பண்ணி நல்லா கரைச்சி இப்படி திக்கு திக்காக ஒன்று வச்சுக்கோங்க. உப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் பால், தேங்காய் பால் எல்லாமே மூணு பால் எடுத்து இதில் பாலையே வேக வைப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரே பால் திக்கு பாலாக எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் ஊற்றுறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வாசனைக்கு. எலுமிச்சம்பழம் கடைசியில் போட்டு இறக்கணும். கொத்தமல்லியும் அதே மாதிரி தாங்க. இப்போ முதல்ல காயை வேக வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாசி பயிரை நான் வேக வச்சே கொண்டு வந்திருக்கேன், அதனால் முதல்ல காய்கறியை வேக வைக்கலாம். இதில் வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த காயை மொத்தத்தையும் இதில் போட்டுடுறேன். தேவையான தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இது நல்லா வேகட்டுங்க. வெந்த பிறகு சோதி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பாதி வெந்தா போதுங்க. மிச்சம் எப்படியும் அந்த இதெல்லாம் இருக்குது, பருப்பு கிருப்பு அதோடு சேர்ந்து வேகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதோடு முடிச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாய் ஒன்று போட்டுக்கோங்க. தீயை மீடியம்ஸ் இதில் வச்சுக்கோங்க. மீடியம் சைஸில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கெல்லாம் வந்து அந்த மலையாள பார்டராக இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் தான் இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அதையே யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், ஆக்சுவலாக இந்த தேங்காய் நல்ல நல்லா ஆக்சுவலாக வந்து நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த பார்க்க போனீங்கன்னா இந்த தேங்காய் இந்த நல்ல நல்லெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கார், அவர் வந்து ஒரிஜினலாக கண்ணு முன்னாடி ஆர்டிகல் கொடுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் அருமையான ஒரு தேங்காயை அனுப்பியிருக்காங்க. ஸ்மெல்லு அப்படி திக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் 2 தேங்காய் அவர் அனுப்புகிறாரு. 1 தேங்காய் நம்ம உடம்புக்கெல்லாம் பாலிஷ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம், அது வந்து மெடிக்கேட்டட் தேங்காய். 2வது தேங்காய் வந்து சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. நீங்கள் அவியல், மோர் குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த தேங்காயையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து அதை வதங்கிடுச்சு. இப்போ 4 சின்ன வெங்காயங்க, இது சின்ன வெங்காயம் மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு.
இது கொஞ்சம் வதக்கிங்க. இப்போ இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கீங்களா, அந்த விழுது சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் உள்ள அந்த பச்சை வாசனை போகும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம் இல்லை, அது மாதிரி தான். இந்த பச்சை மிளகாய் என்னுடைய மாடி தோட்டத்தில் விளைஞ்சது. ஆனால் காரம் உங்கள் வீட்டுக்காரன் எங்கள் வீட்டுக்காரன் இல்லை. அது மிளகாவை அறுக்கும் போதே கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் தேங்காய் போட்டு சரி பண்ணிக்கிட்டு கிடந்தேன். எந்த உணவாக இருந்தாலும் நம்ம செய்முறையில் பக்குவம் இருந்தால், ஒரு பக்குவமாக மெல்லமாக பொறுமையாக எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்லாம். ஏன்னா அந்த ஒன்று ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றீங்கன்னா மூணாவது தோசை சாப்பிட்லாம். ஏன் சைஸுக்கு சொல்கிறேங்க, அது அதை பார்த்துக்குங்க. என்னடா இவன் ரெண்டு தோசையோடு நிறுத்துறானேன்னு நினைக்காதீங்க. ஏன் என் சைஸுக்கு ஒரு தோசையே பெரிய விஷயம். ரெண்டு தோசைன்னு சொல்கிறேன். இப்போது காய்கறியை இதில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தண்ணி இருந்தாலும் அதோடு சேர்த்து இப்போ காய் இந்த சொதி அதுக்கு தேவையான உப்பு இந்த பருப்பை கலந்துருங்க. பருப்போடு சேர்ந்து கொடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பின்னாடி தேங்காய் பால் வருது, அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாமே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா, முதலே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். திறந்து பார்ப்போம். பாருங்கள், பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுதான் பருப்பு இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றலாங்க. தேங்காய் பால் ஊற்றின பிறகு சிம் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணுறேன். அப்புறம் கொத்தமல்லியும் எலுமிச்சம்பழம் புளிய வேண்டிதான். திருநெல்வேலி சுதி ரெடி ஆயிரும். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கு பிறகு போனோம்னா ரொம்ப நீத்து போயிடும். ஆஃப் பண்ணிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிருக்கு. அரை மூடி எலுமிச்சம்பழம் இருந்தால் போதுங்க, வேற எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த கொத்தமல்லி அவ்வளோதாங்க. திருநெல்வேலி சொதி, அதாவது மாப்பிள்ளை சொதி. விருந்தாளியான மாப்பிள்ளை வரும்போது அவங்கள அசத்துறதுக்காக ஆப்பமும் இந்த சொதியும் பண்ணி விருந்து வைப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மாப்பிள்ளை சொதி இன்றைக்கி பண்ணியிருக்கனாக்கும் அப்படின்லாம் சொல்கிற போதே நம்மளுக்கு என்னமோ பெரிய வேலை மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கல்ல எல்லாத்தையும். இன்னும் சொல்லப்போனால் நான் காய்கறியை இதில் தனியாக இப்போ உங்கள் கண் முன்னாடி வேக வச்சேன். ஆனால் அது வேக வச்சு எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் டப்பு டப்ப டப்ப டப்பன்னு போட்டு 10 நிமிஷத்தில் திருநெல்வேலி சொதி பண்ணிடலாம். அப்புறம் தோசை சுடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் தோசை சுடுறதோ ஆப்பம் சுடுறதோ அல்ல இடியாப்பம் பண்ணுறதோ இல்லை வெறும் வேக வச்ச இட்லி நல்லா சுட சுட இட்லி இந்த சொதியும் ஊற்றினாங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். அண்ட் வந்து மெயினாக இட்லி மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க. இது ஆக்சுவலாக இது மேலே கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனால் நான் ஊற்றினங்க, அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது. அவையெல்லாம் தான் ஊற்றலாம். பட் இந்த சொதியில் ஊற்றுறது டேஸ்ட் மாறிடுமோன்னு எனக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம். அதனால் நான் ஊற்றலை. இப்போது திருநெல்வேலி சொதி, அதாவது மாப்பிள்ளை சொதி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அருமையான டிஷ்ஷோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.